உலக மகளிர் தினத்தினை முன்னிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோலப் போட்டி இன்று நடைபெற்றது. தூய்மை இந்தியா திட்டம் என்ற தலைப்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உலக மகளிர் தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற கோலப் போட்டியில் மானூர் யூனியன் எட்டான்குளம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த பிரியா மகளிர் சுய உதவிக்குழுவினர் கலந்து கொண்டு கோலமிட்டனர். இந்த கோலப் போட்டியில் மாவட்ட மகளிர் திட்ட உதவி திட்ட அலுவலர் அன்னசெல்வம், தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்ட மாவட்ட செயல் அலுவலர் பிரேம்குமார், மாநில வள பயிற்றுனர் விஸ்வநாதன் ரமேஷ், மகளிர் உதவிக்குழுவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற மகளிர் உதவிக்குழுவினர் வருகின்ற 8ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் போட்டியில் பங்கு பெறுவர். வணக்கம், என்னுடைய பெயர் அன்னசெல்வம், மகளிர் திட்ட எப்பிஓவாக இருக்கேன். இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா, சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு ஒரு 5 விதமான போட்டிகளை மக்களை ஊக்குவிக்கிறதுக்காக, சுய உதவிக்குழு மக்களை ஊக்குவிக்கிறதுக்காக பண்ணுறோம். இது எல்லாமே விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட போட்டியாக இருக்கும். அந்த போட்டியோட தலைப்புகள் நாங்கள் கொடுத்துருக்கோம், எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் ரிலேட்டடாக வரும். எஸ்பிஎம், ஜேஜேஎம், அப்புறம் ட்ரீ பிளான்டேஷன், எஃப்என்ஹெச்டபிள்யூ, ஜெண்டர், இது ரிலேட்டடாக உள்ள தலைப்புகள் கொடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி மகளிர் சுய உதவிக்குழு மக்கள் கோலம் போட்டுட்ருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் நடுவர்களை வச்சு தீர்ப்பு சொல்லி இன்றைக்கி ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கோம். இதில் ஜெயிக்கிறவங்களை வந்து நாங்கள் ஸ்டேட் லெவலில் நாளை திங்கட்கிழமை நடக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். தேங்க்யூ.